இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்ல ஒரு பக்கம் பொறாமையில பொங்கிட்டு இருக்காரு கோபி. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்கியா ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எழில் இவங்க அமிர்தா கிட்ட வந்து எனக்கு காஃபி போட்டு தெரியான்னு கேட்டோடனே அப்படி நெஞ்ச பிடிச்சிக்கிறாங்க. நெஞ்ச பிடிச்சோடனே எல்லாரும் பதறி போய் என்னாச்சு ஏதாச்சு என்ன பாண்டியன் ஷோஸ் தனம் மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, இல்லை இல்லை நிஜமாவே வந்து என் பையன் வந்து இத்தனாலா என்கிட்ட காஃபி கேட்டுட்டு இருந்தா இப்போ ஓன்ட்ட கேட்கறானே அதனாலதான் அதை தாங்க முடியல இப்படி மாறிட்டானே சண்டைக்கு உள்ளார வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கோபமாவே இருக்கு. என்ன கோபமா இருக்கீங்க அப்படின்னா, ஆமா நான் கோபமா இருக்கேன் அப்படின்னா, சரி உட்காந்துட்டு கோவப்படுங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாரு பழனிசாமி. வேற அண்ணா அண்ணாங்க வேற கூப்பிடுறாரு. என்ன விஷயம், காஃபி குடிக்க சாப்பிட்றீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்க எதுக்கு என் பொண்டாட்டிகிட்ட பேசுறீங்க, என் பொண்டாட்டி நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு உடனே, உங்க பொண்டாட்டியா, உங்க பொண்டாட்டி நான் பார்த்ததே இல்லை அவங்கள்ட்டே நான் பேச போறேன் அப்படின்னு எழுந்து வந்துடுறாரு. அதுக்குள்ள அந்த பவுன்சர்ஸ் வேற வந்து இப்போ என்னாச்சு ஏதோ ஒரு குரலை உஸ்தி பேசுறாருன்னு பார்க்க வராங்க. நீங்க வெளில நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இல்லை நான் பாக்கியாவை சொன்னேன். அப்படின்னா பாக்கியாவையா, பாக்கியா ஓ உங்கள் பொண்டாட்டின்னு பாக்கியாவை சொன்னீங்களா அப்படின்னு சிரிச்சிட்டே என்ன தப்புங்கிறேன், நான் அவங்கள பார்க்குறேன், ஆமாம் கிளாஸ் போகிறேன் பேசுகிறேன் அப்படின்னா என்ன தப்பு, ஏன் பேசக்கூடாது அப்படின்னா வந்து, இல்லை அவள்கிட்ட நீங்கள் ஏன் பேசணும், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது நல்லாவே இல்லை, அவள்கிட்ட நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கல அவள்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னா, நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு பொல்லாரும் ஒன்று விட்டுருக்கலாம், ஆனால் பொல்லாரும் ஒன்று விடாமல் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து பொறுமையாக வந்து ஏன் அப்படின்றாரு. ப்ரோமோ பார்த்தா ப்ரோமோவில் ஏற்கனவே வந்து அவருக்கு தெளிவாக கேட்டுறாரு அது எங்கள் பர்சனல் கேட்கறது நீ யார் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு மனசுலையே இப்படி இருக்கலாமோங்கிற ஆசையை கொஞ்ச நாளில் வந்து இப்போ இந்த கோபி வந்து விதைக்க போகிறாருன்னு தெரியுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் இடம் பொருள்.